இது வரைக்கும் என் வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு ஒன்று நடந்ததே இல்லை. நெகட்டிவான ஒரு மாற்றம் கூட என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும் பாசிட்டிவான மாற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன் எனக்கு மட்டும் பாசிட்டிவான மாற்றம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை? சரி, ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணால் பாசிட்டிவாக என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நான் நம்பி லா ஆஃப் அட்ராக்ஷனெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனால் எந்த விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸுமே என்னுடைய வாழ்க்கையை மாற்றவே இல்லை, எனக்கு சக்ஸஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இதுக்கு காரணம் என்ன? நான் இனிமேல் என்ன பண்ணால் என் வாழ்க்கை அழகான ஒரு மாற்றத்தை பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு, அதுவும் ரிப்பீட்டடாக நாம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். சரிங்க, ஓகே, அப்போ எண்ணங்களுடைய பிரதிபலிப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு சாதாரணமாக தோணுறதே நெகட்டிவாக தானே தோணுது. நான் ட்ரை பண்ணால் என் மண்டையை போட்டு நானே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது, என்னால் முயற்சியெல்லாம் செய்ய முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாட்டையும் நான் விட்டுடுறேன். நெகட்டிவோ பாசிட்டிவோ அது என்னமோ வந்துட்டு போகட்டும் அப்படின்னு நான் விட்டுடுறேன். அதாவது எடுத்துக்காட்டுக்கு பஸ்லேயோ அல்லது ஏதாவது ஒரு டூ வீலர்லேயோ நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாக்கை நாமளே ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய நாக்கை நம்ம ஃபீல் பண்ணும்போது ஐயோ வாமிட் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க நம்மளையே அறியாமல் வாமிட் வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். அதாவது நாம் அதை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம், கரெக்டுங்களா? என்னடா இது வாமிட் வர மாதிரி இருக்கே, இதை ஸ்டாப் பண்ணணும், வாமிட் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு முயற்சி செஞ்சோம். ஆனால் அங்கே நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் போகட்டும்னு வாமிட்டே பண்ணி ஆரம்பிச்சிருவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு என்னுடைய நெகட்டிவ் தாட்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரல. எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா என் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபைட் பண்ண ஆரம்பித்து என்னை அப்படியே சுக்குநூறாக உடச்சி போட்டுருது. அதுக்கு பிறகு என்னால் ட்ராவல் பண்ணவே முடியல, அதுக்கப்புறம் மூவ் பண்ணவே முடியல. பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் பக்கமே தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு என்னை மனநிலையை வந்து கிரியேட் பண்ணிடுது இந்த நெகட்டிவ் தாட்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா, இவ்வளவு காலமாக நம்ம நெகட்டிவாக இருந்துட்டு திடீர்னு நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அது நடக்காது. அந்த இடத்துல சண்டை தான் வரும். நம்மளுடைய சப்கான்ஷியஸ்க்கும் நம்மளோட கான்ஷியஸ்க்கும் சண்டை வர ஆரம்பிச்சிரும். ரெண்டும் சண்டை போட்டுக்கும் போது நம்ம சஃபர் ஆகிடுவோம். உடல் அளவில், மன அளவில் ரொம்பவுமே மெலிஞ்சு போயிடுவோம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருந்து நம்மளுடைய கான்ஷியஸையும் சப்கான்ஷியஸையும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நெகட்டிவான விஷயம் நடந்துடக்கூடாது, நெகட்டிவான விஷயம் நடந்துடக்கூடாது, அப்படி நடந்துருச்சுன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக் மூடில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி சின்ன வயசில் இருந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய பிரெயினை உடனே நாம் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்றுக்கு தெரிஞ்சிருச்சு, பாசிட்டிவ் தாட்ஸ்னு ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே மாற்றணும்னு முயற்சி செஞ்சால் உடனே மாறாது, அந்த இடத்துல சண்டை தான் வரும், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு பதிலாக ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரெயின் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க, உங்களுடைய புத்திக்கு பயிற்சி கொடுக்க போகிறீங்க. பயிற்சினா என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிற பாருங்கள். மார்னிங் எழுந்திருக்கிற பழக்கமே உங்கள் கிட்டே இல்லை. மார்னிங் எழுந்திரிச்சாலும் அப்படியே மொபைல் ஃபோனை நோண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறீங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஒரு 8 மணி ஆகிடுது, ஓகேங்களா? இந்த ஹேபிட்டை நீங்கள் மாற்றணும்.
நீங்கள் எப்படி இந்த ஹேபிட்டை மாற்றுவீங்க? ரொம்ப கான்ஷியஸாக அலாரம் வச்சு எழுந்திருச்சு, 5:30 எழுந்திருக்கிறீங்க, எழுந்திருச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? மொபைலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, எழுந்திருச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறீங்க. இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? கான்ஷியஸாக பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஏனா தானோன்னு பண்ணக்கூடாது. ஒரு நாள் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. உங்களுடைய கான்ஷியஸுடைய கண்ட்ரோலில் தான் இதை பண்ண முடியும், கரெக்டுங்களா? இது ஒரு ஹேபிட் தானே, நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் தானே? கண்டிப்பாக ஹேபிட் தான், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு ஹேபிட்டை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக 5:30 டானு அலாரமே இல்லாமல் உங்களை எழுப்பிடும். எழுப்பிட்டு 6 நீ ப்ரஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற உணர்வை தானாகவே உருவாக்கும். ஒருவேளை நீங்கள் அதுக்கு மாறா, இன்றைக்கி சண்டே, நான் 8 பல்லு விளக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் பண்ணிங்கன்னா, அந்த நாளே உங்களுக்கு ஒரு மாதிரி லேசியாகவும் ப்ரஷ் பண்ண ஒரு உணர்வே உங்களுக்கு கொடுக்காது. புரியுதுங்களா? இயல்பு நிறைக்கு மாறாக நீங்கள் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி அனீசியாகவே உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும், ஓகேங்களா? அப்போது ஒரு ஹேபிட்டே நீங்கள் கான்ஷியஸாக தான் மாற்ற முடியும். அதாவது ஹேபிட் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃபோட ஒன்றிணைஞ்சது. நம்மளால் ஃபிசிக்ஸ் தன்மையில் பார்க்க முடியும் நம்மளோட ஹேபிட்டை, கரெக்டுங்களா? இந்த ஹேபிட்டையே நம்மளால் கான்ஷியஸாக இருந்து தான் நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும் அப்படிங்கும்போது, நம்மளால் கண்களாலேயே பார்க்க முடியாத எண்ணம், சொல், செயல், ஓகேங்களா? அதாவது நமக்குள்ளே தோணக்கூடிய எண்ணங்கள், தாட்ஸு, நம்மளையே அறியாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், 3 ஆக்டிவிட்டீஸ், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள், இது 3 பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் செக் பண்ணதே இல்லை. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்கிட்டு தான் உங்களால் இதை சரி செய்ய முடியும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடியது கான்ஷியஸ்னஸ்ஸு தான், ஓகேங்களா? ரொம்ப கான்ஷியஸாக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கொண்டு வரணும். இது ஏன் தப்பாக நான் யோசிக்கிறேன், இது நான் தப்பாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நான் கரெக்ட் டைம் இந்த விஷயத்த நான் முடிச்சிருவேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன் முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? கான்ஷியஸாக அதை நீங்கள் மாற்றுறீங்க. அடுத்தது சொல், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், நமக்கே தெரியாமல் ஆட்டோ பைலட் மூடில் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஆகாது, அவெல்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்னு நெகட்டிவான சொற்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல நாம் கான்ஷியஸாக இருந்து தான் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இருக்குது. அடுத்தது செயல், நான் பாட்டுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவேன், அந்த வேலை நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்னு கூட நம்ம செக் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இடத்துல விழிப்புணர்வோடு நாம் அந்த செயலை செய்யணும். நெகட்டிவாக இருக்குமோ நெகட்டிவாகிடுமோ அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ எண்ணெய் ஊற்றணும், எப்போ கடுகு போடணும், எப்போ கருகப்புல் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க? கான்ஷியஸாக நீங்கள் போட்டிருப்பீங்க, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. அது ரெகுலராக ரிப்பீட்டட் ஆக ஆக தான் அது உங்களுக்கு தானாகவே ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போது நீங்கள் கொடுக்குற எண்ணம், நீங்கள் வெளியில் விடுற வார்த்தைகள், நீங்கள் ரெகுலர் பேசிஸில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, இந்த 3 விஷயத்தையும் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவான மாற்றம் நிகழும். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மாற்றம் வெளி உலகத்தில் நடக்காது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மாற்றம் உங்களுக்குள்ளே தான் நடக்கும், ஓகேங்களா? உங்களுடைய தாட்ஸில் வேரியேஷனை பார்க்க முடியும். உங்களுடைய சொற்கள், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், எல்லாரையும் பார்த்து பாசிட்டிவாக பேசுவீங்க, எல்லாருக்கும் நீங்கள் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லையும் நம்மளோட செயல்பாடுகளையும் அடாடா கம்ப்ளீட்டடாக இந்த வேலையை முடிச்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்குள்ளே முதல்ல உருவாகும். அதுக்கு பிறகு தான்
உங்களுடைய யதார்த்தமான ஒரு தாட் கூட பாசிட்டிவாக இருக்கும். உங்களுடைய யதார்த்தமான ஒரு வார்த்தை கூட ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். உங்களுடைய யதார்த்தமான ஒரு செயல் கூட அது பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது, அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் பாசிட்டிவ் வார்த்தைகளை, யூஸ் பண்ணுங்கள் கான்ஷியஸாக இருந்து யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ஆகாது அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சா மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஷியஸாக இருக்கணும், கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு வீக்கான ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அதிக கேர் எடுக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தாட்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம தப்பு செய்கிறோம், இந்த இடத்துல கொஞ்சம் கான்ஷியஸ்னஸை அதிகமாகவே செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யணும். உண்மைதான், உடனே எல்லாராலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உடனே எல்லாராலையும் பாசிட்டிவாக மாறிட முடியாது. கொஞ்சம் போல் கிரிட்டிக்கலான விஷயந்தான். பட் நீங்கள் பண்ண ரிப்பீட்டடாக ஒரு 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? 30 நாள் ரெகுலராக தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றி பாருங்கள். அந்த தாட்டில் என்ன தன்மை இருக்குது அப்படிங்கிறத கான்ஷியஸாக கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள். அடுத்தது, ஒரு சொல் நீங்கள் யார்ட்டு அதை பேசுகிறீங்க அப்படின்னா, நாம ஏன் நெகட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக பேசுவோமே அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ இதை 30 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.